ஹாய் வியூவர்ஸ், வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி தமிழ் மீடியத்தோட வால்யூம் 2 புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி தமிழ் மீடியத்தோட வால்யூம் 2 பார்த்திங்கன்னா மொத்தம் 7 லெசன்ஸ் இருக்குது. 9th லெசன் திசு மற்றும் திசு தொகுப்பு. வாங்க இந்த லெசனோட புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். மதிப்பீடு க்வெஸ்சன் நம்பர் 1, கீழ்கண்ட படத்தினை உற்று நோக்கி சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட் பாயிண்ட், ஏ பி மற்றும் சி தண்டு நுனியின் ஹிஸ்டோஜன் கொள்கையாகும். செகண்ட் பாயிண்ட், ஏ மெடுலாக்கதிர்களை உருவாக்குகிறது. தேர்ட் பாயிண்ட், பி புறணியை உருவாக்குகிறது. ஃபோர்த் பாயிண்ட், சி புறத்தோலை உருவாக்குகிறது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கீழே கொடுத்துருக்கிற படத்தை வந்து நல்லா உற்று நோக்கி ஏபிசி அப்படிங்கிற மூன்று பாகங்களில் வந்து எது எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏபிசி அப்படிங்கிறது வந்து தண்டு நுனியோட ஹிஸ்டோஜன் கொள்கை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். ஏ வந்து மெடுலா கதிர்களை உருவாக்குகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து செகண்ட் பாயிண்ட். பி வந்து புறணியை உருவாக்குகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து தேர்ட் பாயிண்ட். புறத்தோலை உருவாக்குவது வந்து சி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபோர்த் பாயிண்ட். இதிலிருந்து சரியான விடை எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர், ஏ மெடுலா கதிர்களை உருவாக்குகிறது, பி புறணியை உருவாக்குகிறது. இந்த ரெண்டு தான் வந்து சரியான விடை. இந்த பி புறணியை உருவாக்குகிறது அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து அதனோட எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா, பெரிப்ளம் அப்படிங்கிற பகுதி தான் புறணியை வந்து உருவாக்குகிறது. க்வெஸ்சன் நம்பர் 2, கீழ்கண்டவற்றை படித்து சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட் பாயிண்ட், எக்ஸார்க் எனப்படுவது மெட்டாசைலத்திற்கு வெளியே புரோட்டோசைலம் அமைந்துள்ளது. செகண்ட் பாயிண்ட், என்டார்க் எனப்படுவது புரோட்டோசைலம் மையத்தை நோக்கி அமைந்துள்ளது. தேர்ட் பாயிண்ட், சென்ட்ரார்க் எனப்படுவது புரோட்டோசைலத்திற்கு நடுவில் மெட்டாசைலம் அமைந்துள்ளது. ஃபோர்த் பாயிண்ட், மீசார் எனப்படுவது மெட்டாசைலத்திற்கு நடுவில் புரோட்டோசைலம் அமைந்துள்ளது. கீழே கொடுத்துக்கிறது வந்து படித்து சரியான விடையை வந்து தேர்ந்தெடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு, எக்ஸார்க் அப்படிங்கிறது வந்து மெட்டாசைலத்திற்கு வெளியே புரோட்டோசைலம் அமைந்துள்ளது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து, என்டார்க் எனப்படுவது வந்து புரோட்டோசைலம் மையத்தை நோக்கி அமைந்துள்ளது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து, சென்ட்ரார்க் எனப்படுவது வந்து புரோட்டோசைலத்துக்கு நடுவில் மெட்டாசைலம் அமைந்துள்ளது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட், மீசார்க் எனப்படுவது வந்து மெட்டாசைலத்துக்கு நடுவில் புரோட்டோசைலம் அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. இந்த 4 பாயிண்ட்டில் சரியான விடை வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர், என்டார்க் எனப்படுவது புரோட்டோசைலம் மையத்தை நோக்கி அமைந்துள்ளது. சென்ட்ரார்க் எனப்படுவது புரோட்டோசைலத்திற்கு நடுவில் மெட்டாசைலம் அமைந்துள்ளது. மீசார்க் எனப்படுவது மெட்டாசைலத்திற்கு நடுவில் புரோட்டோசைலம் அமைந்துள்ளது. இந்த 3 பாயிண்ட் தான் கொடுக்கப்பட்டுள்ளதில் சரியான கூற்று. க்வெஸ்சன் நம்பர் 3, ஜிம்னோஸ்பெம்களில் சல்லடை குழாய்களை கட்டுப்படுத்துவது எது? ஜிம்னோஸ்பெம்களை வந்து சல்லடை குழாய்களை கட்டுப்படுத்துவது வந்து கீழே கொடுத்துருக்கிறதுல எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர், துணை செல்களின் உட்கருக்கள். ஜிம்னோஸ்பெம்களை வந்து சல்லடை குழாய்களை கட்டுப்படுத்துவது வந்து துணை செல்களின் உட்கருக்கள். க்வெஸ்சன் நம்பர் 4, இதுவிலை இரு விதையிலை தண்டில் வாஸ்குலக் கற்றையிலிருந்து இலை இழுவை நீடிக்கப்படும் பொழுது இலை நரம்பின் வாஸ்குல திசுக்கள் எவ்வாறு அமைந்திருக்கும்? இருவிதை இலை தண்டில் வந்து வாஸ்குல கற்றையிலிருந்து இலை இழுவை நீடிக்கப்படும் போது இலை நரம்போட வாஸ்குலர் திசுக்கள் வந்து எவ்வாறு அமைந்திருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர், சைலம் ஃப்ளோயத்தை சூழ்ந்திருக்கும். அதாவது இருவிலை இலை தண்டில் வந்து வாஸ்குல கற்றையிலிருந்து இலை இழுவை நீடிக்கப்படும் போது இலை நரம்பின் வாஸ்குலர் திசுக்கள் வந்து சைலம் ஃப்ளோயத்தை வந்து சூழ்ந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. க்வெஸ்சன் நம்பர் 5, இரு விதையிலை தாவரங்களில் ஒட்டுப்போதல் வெற்றிகரமாக உள்ளது, ஆனால் ஒரு விதையிலை தாவரங்களில் அவ்வாறு இல்லை. ஏனென்றால் இருவிதையிலை தாவரங்களில் வந்து ஒட்டுப்போதல் வந்து வெற்றிகரமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விதையிலை தாவரங்களில் வந்து அவ்வாறு இல்லை. ஏன் வந்து இல்லை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏன்னா இருவிதையிலை தாவரங்களில் வந்து இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கான கேம்பியம் அமைந்துள்ளது. ஏன்னா இருவிதையிலை தாவரங்களில் இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கான கேம்பியம் அமைந்துள்ளது. அதனால தான் இருவிதையிலை தாவரங்களில் வந்து ஒட்டுப்போதல் வந்து வெற்றிகரமாக அமைந்துள்ளது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 10th லெசன், இரண்டாம் நிலை வளர்ச்சி. வாங்க இந்த லெசனோட புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம்.
மதிப்பீடு. க்வெஸ்சன் நம்பர் 1. கீழ்கண்ட வாக்கியங்களை கருத்தில் கொள்க. வசந்த காலத்தில் கேம்பியம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குறைவான செயல்பாடு கொண்டது. செகண்ட் பாயிண்ட், அதிகப்படியான செயலக்கூறுகளை தோற்றுவிக்கின்றன. தேர்ட் பாயிண்ட், அகன்ற உள்வெளி கொண்ட செயலக்குழாய்களை உருவாக்குகிறது. குறைவான செயல்பாடு கொண்டதுன்னு சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதிகப்படியான செயலக்கூறுகளை வந்து தோற்றுவிக்கின்றன அப்படிங்கிறது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. அகன்ற உள்வெளி கொண்ட செயலக்குழாய்களை வந்து உருவாக்குகிறது அப்படிங்கிறது வந்து தேர்ட் பாயிண்ட். இந்த மூணு பாயிண்டில் எது சரியானது, எது தவறானது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர், ஃபஸ்ட் சரியானதல்ல, செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து சரியானது. இதில் வந்து கொடுக்கப்பட்டுள்ள ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தவறானது, ஆனால் ரெண்டாவது பாயிண்ட்டும் மூணாவது பாயிண்ட்டும் வந்து சரியானவை. வசந்த காலத்தில் கேம்பியம் அதிகப்படியான செயலக்கூறுகளை தோற்றுவிக்கின்றன மற்றும் அகன்ற உள்வெளி கொண்ட செயலக்குழாய்களை உருவாக்குகிறது. இந்த ரெண்டு வந்து சரியானது. க்வெஸ்சன் நம்பர் 2. வழக்கமாக ஒரு விதியிலை தாவரத்தில் சுற்றளவு அதிகரிப்பதில்லை, ஏனென்றால். வழக்கமாக வந்து ஒரு விதியிலை தாவரத்தில் வந்து என்னாகுன்னு சொல்கிறாங்க, சுற்றளவு வந்து அதிகரிப்பதில்லை, எதனால் வந்து அதிகரிப்பதில்லை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர், செயல்படும் வாஸ்குலர் கேம்பியத்தை கொண்டிருப்பதில்லை. செயல்படும் வாஸ்குலர் கேம்பியத்தை வந்து கொண்டிருப்பதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வழக்கமான ஒரு விதியிலை தாவரத்தில் வந்து சுற்றளவு அதிகரிப்பதில்லை, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்படும் வாஸ்குலர் கேம்பியத்தை கொண்டிருப்பதில்லை. க்வெஸ்சன் நம்பர் 3. பட்டைத்துளை படத்தில் குறிப்பிட்டுள்ள பாகங்கள் அ ஆ இ இ கண்டறிக. இந்த படத்தில் கொடுத்துருக்கிற நாலு பாகங்களை வந்து கண்டறிய சொல்கிறாங்க. ஆன்சர், அ பெல்லம், ஆ நிரப்பிச்செல்கள், இ பெல்லோட்டம், இ பெல்லோஜென். க்வெஸ்சன் நம்பர் 4. முதிர்ந்த தண்டின் மையப்பகுதியில் இரண்டாம் நிலை சைலமானது அடர் மற்றும் கடினமான அமைப்பை கொண்ட நீர்க்கடத்தா பகுதி. முதிர்ந்த தண்டோட மையப்பகுதியில் இரண்டாம் நிலை சைலமானது அடர் மற்றும் கடினமான அமைப்பை கொண்ட நீர்க்கடத்தா பகுதி வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர், டியூராமென். முதிர்ந்த தண்டின் மையப்பகுதியில் இரண்டாம் நிலை சைலமானது அடர் மற்றும் கடினமான அமைப்பை கொண்ட நீர்க்கடத்தா பகுதி, டியூராமென். க்வெஸ்சன் நம்பர் 5. வழக்கமாக குப்பித்தக்கை எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? வழக்கமாக குப்பித்தக்கை வந்து எதிலிருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர், வாஸ்குலர் கேம்பியம். வழக்கமாக குப்பித்தக்கை வந்து வாஸ்குலர் கேம்பியம் அப்படிங்கிறதுலேருந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த வாஸ்குலர் கேம்பியத்தை வந்து கேம்பியம் அப்படின்னு வந்து குறிப்பிடலாம். இது வந்து நீண்ட மற்றும் குட்டையான ரே தோற்றுவிகளை வந்து கொண்டுள்ளது. க்வெஸ்சன் நம்பர் 6. இருவிதையிலை தாவர வேரின் ஒரே சீரான இரண்டாம் நிலை வளர்ச்சி வெளிப்பாட்டில் முதல் நிலை சைலம். இருவிதையிலை தாவர வேரோட ஒரே சீரான இரண்டாம் நிலை வளர்ச்சி வெளிப்பாட்டில் வந்து முதல் நிலை சைலம் வந்து என்னவாகும்னு கேட்குறாங்க. ஆன்சர், நசுக்கப்படும். இருவிதையிலை தாவர வேரின் ஒரே சீரான இரண்டாம் நிலை வளர்ச்சி வெளிப்பாட்டில் முதல் நிலை சைலம் நசுக்கப்படும். கூற்று மற்றும் காரணம். க்வெஸ்சன் நம்பர் 7. வினாக்கள் இரண்டு வாக்கியங்களை கொண்டுள்ளது. இந்த வினாக்களுக்கு விடையளிக்கும் பொழுது கீழ்கண்ட நான்கு காரணங்களில் சரியான ஒன்றை தேர்ந்தெடு. க்வெஸ்சன் நம்பர் 1. கூற்று, கட்டைத்தன்மையுடைய தண்டுகளில் ஆண்டுக்காண்டு வைரக்கட்டையின் அளவு அதிகரிக்கிறது. கட்டைத்தன்மையுடைய தண்டுகளில் வந்து ஆண்டுக்காண்டு வைரக்கட்டையோட அளவு வந்து அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கூற்று. காரணம், கேம்பிய வளையத்தின் செயல்பாடு தடையில்லாமல் தொடர்கிறது. கேம்பிய வளையத்தோட செயல்பாடுகள் வந்து தடையில்லாமல் தொடர்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து காரணம். இப்போ கொடுக்கப்பட்டுள்ள கூற்று மற்றும் காரணம் வந்து சரியாக தவறானு பார்த்துடலாம். இந்த க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். க்வெஸ்சன் நம்பர் 2. கூற்று, இருவிதையிலை தாவர வேரில் இரண்டாம் நிலை வளர்ச்சியானது வாஸ்குலர் கேம்பியம் ஃபெல்லோஜெனால் நடைபெறுகிறது. இருவிதையிலை தாவர வேரில் இரண்டாம் நிலை வளர்ச்சி வந்து வாஸ்குலர் கேம்பியம் ஃபெல்லோஜெனால் வந்து நடைபெறுகிறதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கூற்று. காரணம், வாஸ்குலர் கேம்பியம் முழுவதும் முதல்நிலை தோற்றமாகும். வாஸ்குலர் கேம்பியம் முழுவதும் வந்து முதல்நிலை தோற்றமாகும்னு சொல்கிறாங்க. இது வந்து காரணம். இந்த க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 11th லெசன், தாவரங்களின் கடத்து முறைகள். வாங்க இந்த லெசனோட புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம்.
மதிப்பீடு. க்வெஸ்சன் நம்பர் 1, விரைப்பழுத்தம் உடைய செல்லில். விரைப்பழுத்தம் உடைய செல்லை வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர், டிபிடி ஈக்குவல் டு 0 வழி, ஓபி ஈக்குவல் டு 10 வழி, டிபி ஈக்குவல் டு 10 வழி. விரைப்படுத்த முடிய செல்லில் வந்து டிபிடி ஈக்குவல் டு 10 வழி, ஓபி ஈக்குவல் டு 10 வழி, டிபி ஈக்குவல் டு 10 வழி. க்வெஸ்சன் நம்பர் 2, கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றினை கண்டறிக. ஒன்றாவது, அப்போப்ளாஸ்ட் என்பது வேகமானது உயிரற்ற பகுதிகளில் நடைபெறுவது. அப்போப்ளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து வேகமானது உயிரற்ற பகுதிகளில் நடைபெறுவது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், சவ்வு வழிப்பாதை வாக்குவோலை உள்ளடக்கியது. சவ்வு வழிப்பாதை வந்து வாக்குவோலை உள்ளடக்கியதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரெண்டாவது பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், சிம்ப்ளாஸ்ட் அருகமைந்த செல்களின் பிளாஸ்மா டெஸ்மோட்டாக்களை இணைக்கிறது. சிம்ப்ளாஸ்ட் அருகமைந்த செல்கள் வந்து பிளாஸ்மா டெஸ்மோட்டாக்களை வந்து இணைக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், சிம்ப்ளாஸ்ட் மற்றும் சவ்விடை வழி ஆகியவை செல்லின் உயிருள்ள பகுதிகளில் நடைபெறுபவை. சிம்ப்ளாஸ்ட் மற்றும் சவ்விடை வழி ஆகியவை வந்து செல்லோட உயிருள்ள பகுதிகளில் நடைபெறுவைன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபோர்த் பாயிண்ட். இந்த நாலு பாயிண்டில் சரியான கூற்று எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர், அப்போப்ளாஸ்ட் என்பது வேகமானது உயிரற்ற பகுதிகளில் நடைபெறுவது, சவ்வு வழிப்பாதை வாக்குவோலை உள்ளடக்கியது, சிம்ப்ளாஸ்ட் அருகமைந்த செல்களின் பிளாஸ்மா டெஸ்மோட்டாக்களை இணைக்கிறது, சிம்ப்ளாஸ்ட் மற்றும் சவ்விடை வழி ஆகியவை செல்லின் உயிருள்ள பகுதிகளில் நடைபெறுபவை. இந்த நாலு பாயிண்ட்டுமே வந்து சரியான கூற்றுகள் தான். க்வெஸ்சன் நம்பர் 3, வறண்ட நில தாவரமான ஓபன் ஷியாவில் எவ்வகை நீராவி போக்கு சாத்தியம்? வறண்ட நிலத்தாவரமான ஓபன்சியாவில் வந்து எந்த நீராவி போக்கு வந்து சாத்தியம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எந்த வகையான நீராவி போக்கு சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர், இலைத்துளை நீராவி போக்கு. வறண்ட நிலத்தாவரமான ஓபன்சியாவில் இலைத்துளை நீராவி போக்கு சாத்தியம். இந்த இலைத்துளை நீராவி போக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாவரங்களில் வந்து பெரும்பாலும் இலைத்துளை வழியாக தான் மிக அதிக அளவில் வந்து நீராவி போக்கு வந்து நடைபெறுது. அதாவது 90-95% நீராவி போக்கு வந்து இந்த முறையில் தான் நடைபெறுகிறது. க்வெஸ்சன் நம்பர் 4, இலைத்துளை திறப்பு எதை சார்ந்தது? இலைத்துளை திறப்பு வந்து கீழே கொடுத்துருக்கிற எதை சார்ந்தது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர், பொட்டாசியம் அயனியின் உள் நுழைவு. க்வெஸ்சன் நம்பர் 5, முன்சின் கருத்தாக்கம் எதை அடிப்படையாக கொண்டது? முன்சின் கருத்தாக்கம் வந்து கீழே கொடுத்துருக்கிற எதை வந்து அடிப்படையாக கொண்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர், உள்ளீர்த்தல் விசை காரணமாக உணவு இடம்பெயர்தல். உள்ளீர்த்தல் விசை காரணமாக உணவு வந்து இடம்பெயர்தல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முன்சின் கருத்தாக்கம் உள்ளீர்த்தல் விசை காரணமாக உணவு இடம்பெயர்தலை வந்து அடிப்படையாக கொண்டது. 12th லெசன், கனிம ஊட்டம். வாங்க இந்த லெசனோட புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். மதிப்பீடு. க்வெஸ்சன் நம்பர் 1, பொருத்தமான இணையை தேர்ந்தெடு. இங்கே வந்து பற்றாக்குறை நோய்களும் அதனோட தனிமங்களும் கொடுத்துருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் 1, சிட்ரஸ் அடிநுனி இறப்பு, அதற்கு நேரம் எம்ஓ. க்வெஸ்சன் நம்பர் 2, சாட்டைவால் நோய், அதற்கு நேரம் இஜட்என். க்வெஸ்சன் நம்பர் 3, பல்பு மைய கருக்கள் நோய், அதற்கு நேரம் சியூ. க்வெஸ்சன் நம்பர் 4, சிற்றிலை நோய், அதற்கு நேரம் பி. இப்போ இந்த பொறுத்துக்காவோட ஆன்சர் பார்த்துடலாம். க்வெஸ்சன் நம்பர் 1, சிட்ரஸ் அடிநுனி இறப்பு, அதனோட ஆன்சர் சியு காப்பர். க்வெஸ்சன் நம்பர் 2, சாட்டைவால் நோய், அதனோட ஆன்சர் எம்போ மாலிப்தீனம். க்வெஸ்சன் நம்பர் 3, பழுப்பு மைய கருக்கள் நோய், அதனோட ஆன்சர் பி. க்வெஸ்சன் நம்பர் 4, சிற்றிலை நோய், அதனோட ஆன்சர் ஜிங்க். இது வந்து இந்த தனிமங்களோட குறைபாடால் ஏற்படக்கூடிய பற்றாக்குறை நோய்கள், இங்கே கொடுத்துருக்கிற நோய்கள் எல்லாம். க்வெஸ்சன் நம்பர் 2, ஒரு தாவரத்திற்கு அனைத்து கனிமங்களும் வழங்கப்பட்டு M1 செறிவு மட்டுமே அதிகமாக இருந்தால் ஏற்படும் குறைபாடு யாது? ஒரு தாவரத்திற்கு வந்து அனைத்து கனிமங்களும் வழங்கப்பட்டு மாங்கனீசு செறிவு மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா அதனால் வந்து என்ன குறைபாடு ஏற்படும் கேட்குறாங்க. ஆன்சர், FeMg உட்கொள் திறனை தடுக்கும், ஆனால் CA தவிர. அதாவது கால்சியம் தவிர இரும்பு மற்றும் மெக்னீசியம் உட்கொள் திறனை வந்து தடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. க்வெஸ்சன் நம்பர் 3, மீண்டும் இடம்பெயராத தனிமம் எது? மீண்டும் இடம்பெயராத தனிமம் வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், கால்சியம். இதை வந்து CA அப்படிங்கிற குறியீட்டால் வந்து குறிப்பிடலாம்.
க்வெஸ்சன் நம்பர் 4, சரியானவற்றை பொறுத்துக. இங்கே வந்து தனிமங்களும் அந்த தனிமங்களோட பணிகளும் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து நாம் இப்போ பொருத்தணும். ஏ மாலிப்டினம், அதற்கு நேராக பச்சையம். பி துத்தநாகம், அதற்கு நேராக மெத்தியோனின். சி மெக்னீசியம், அதற்கு நேராக ஆக்சின். டி சல்ஃபர், அதற்கு நேராக நைட்ரோஜினேஸ். இப்போ இந்த பொறுத்துக்கோட ஆன்சர் பார்த்துடலாம். ஏ மாலிப்டினம், அதனுடைய ஆன்சர் நைட்ரோஜினேஸ். பி துத்தநாகம், அதனுடைய ஆன்சர் ஆக்சின். சி மெக்னீசியம், அதனுடைய ஆன்சர் பச்சையம். டி சல்ஃபர், அதனுடைய ஆன்சர் மெத்தியோனின். க்வெஸ்சன் நம்பர் 5, சரியான கூற்றை கண்டறிக. ஃபஸ்ட் கூற்று, சிஸ்டைன் மெத்தியோனின் அமினோ அமிலத்திற்கு சல்ஃபர் அவசியம். சிஸ்டைன் மெத்தியோனின் அமினோ அமிலத்திற்கு வந்து சல்ஃபர் அவசியம்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கூற்று. ரெண்டாவது கூற்று, NK, S மற்றும் MO குறைபாடு செல் பிரிவை பாதிக்கிறது. நைட்ரஜன், பொட்டாசியம், சல்ஃபர் மற்றும் மாலிப்டினம் குறைபாடு வந்து செல் பிரிவை பாதிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரெண்டாவது கூற்று. மூன்றாவது கூற்று, லெகும் அல்லாத தாவரத்தில் பிராங்கியா பாக்டீரியம் காணப்படுகிறது. லெகும் அல்லாத தாவரத்தில் வந்து பிராங்கியா அப்படிங்கிற பாக்டீரியம் வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து மூணாவது கூற்று. நான்காவது கூற்று, நைட்ரஜன் வெளியேற்றம் செயல்படுத்தும் பாக்டீரியாக்கள் நைட்ரோசோமோனஸ் மற்றும் நைட்டோபாக்டர். நைட்ரஜன் வெளியேற்றம் செயல்படுத்தும் பாக்டீரியாக்கள் வந்து நைட்ரோசோமோனஸ் மற்றும் நைட்ரோபாக்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து நாலாவது கூற்று. இங்கே கொடுத்துருக்கிற நாலு கூற்றுகளில் வந்து சரியான கூற்றுகள் வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், சிஸ்டைன் மெத்தியோனின் அமினோ அமிலத்திற்கு சல்ஃபர் அவசியம். நைட்ரஜன், பொட்டாசியம், சல்ஃபர் மற்றும் மாலிப்டினம் குறைபாடு செல் பிரிவை பாதிக்கிறது. லெகும் அல்லாத தாவரத்தில் பிராங்கிய பாக்டீரியம் காணப்படுகிறது. இந்த மூன்று கூற்றுகள் தான் சரியான கூற்றுகள். 13வது லெசன், ஒளிச்சேர்க்கை. வாங்க இந்த லெசனோட புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். மதிப்பீடு. க்வெஸ்சன் நம்பர் 1, கூற்று, தைலக்காய்டுகளின் உள் இடைவெளியில் அதிகரிக்கும் புரோட்டான் செறிவானது ஏடிபி உற்பத்திக்கு காரணமாக உள்ளது. தைலக்காய்டுகளோட உள்ளிடைவெளியில் அதிகரிக்கும் புரோட்டானோட செறிவானது ஏடிபி உற்பத்திக்கு வந்து காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கூற்று. காரணங்கள் ஆர், PS1 காணப்படும் ஆக்சிஜன் வெளியேற்றம் கூட்டமைப்பு தைலக்காய்டு உறையின் மீது ஸ்ட்ரோமாவை நோக்கி காணப்படுவதுடன் H+ அயனிகளை வெளியேற்றுகிறது. PS1 காணப்படுற ஆக்சிஜன் வெளியேற்றம் வந்து கூட்டமைப்பு தைலக்காய்டுகளோட உறையின் மீது ஸ்ட்ரோமாவை நோக்கி காணப்படுவதுடன் ஹைட்ரஜன் அயனிகளை வந்து வெளியேற்றுகிறதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து காரணம். இப்போ கொடுக்கப்பட்டுள்ள கூற்று மற்றும் காரணம் வந்து சரியாத்தான்னு கேட்குறாங்க. ஆன்சர், கூற்று சரி, காரணங்கள் தவறு. கொடுக்கப்பட்டுள்ள கூற்று வந்து சரியான கூற்று, ஆனால் கொடுக்கப்பட்டுள்ள காரணம் வந்து தவறானதுன்னு சொல்கிறாங்க. க்வெஸ்சன் நம்பர் 2, எவ்வகை பச்சையத்தில் பைட்டால் வால்பகுதி காணப்படுவதில்லை. எந்த வகையான பச்சையத்தில் வந்து பைட்டால் வால்பகுதி வந்து காணப்படுவதில்லைன்னு கேட்குறாங்க. ஆன்சர், பச்சையம் சி. பச்சையம் சி பச்சையத்தில் வந்து பைட்டால் வால்பகுதி வந்து காணப்படுவதில்லை. க்வெஸ்சன் நம்பர் 3, ஒளிவினையில் எலக்ட்ரான் ஓட்டத்தின் சரியான வரிசை முறை. ஒளிவினையில் எலக்ட்ரான் ஓட்டத்தோட சரியான வரிசை முறை வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், PS2 பிளாஸ்டோக்வினோன் சைட்டோக்ரோம், PS1 பெரிடாக்சின். PS2 பிளாஸ்டோக்வினோன் சைட்டோக்ரோம், PS1 பெரிடாக்சின் அப்படிங்கிறது தான் ஒளிவினையோட எலக்ட்ரான் ஓட்டத்தோட சரியான வரிசை முறை. க்வெஸ்சன் நம்பர் 4, C3 சுழற்சியில் நுழையும் ஒவ்வொரு CO2 மூலக்கூறுகளுக்கும் தேவைப்படும் ஏடிபி மற்றும் NADPH எண்ணிக்கை. C3 சுழற்சியில் நுழையும் ஒவ்வொரு கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறுகளுக்கு தேவைப்படுற ஏடிபி மற்றும் NADPH-ஓட எண்ணிக்கை வந்து எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், 3 ஏடிபி ப்ளஸ் 2 NADPH. C3 சுழற்சியில் நுழையும் ஒவ்வொரு கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறுகளுக்கும் தேவைப்படும் ஏடிபி மற்றும் NADPH எண்ணிக்கை 3 ATP ப்ளஸ் 2 NADPH. க்வெஸ்சன் நம்பர் 5, ஒளிச்சேர்க்கை ஒளிவினையின் சரியான கூற்றினை கண்டறிக. ஒளிச்சேர்க்கை ஒளிவினையோட சரியான கூற்று வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், PS2
வினை மையமான பச்சையம் ஏயின் ஒளியீர்ப்பு உச்சம் 700 nm ஆகும். PS2-ஓட வினை மையமான பச்சையம் ஏயின் ஒளியீர்ப்பு உச்சம் வந்து 700 nm ஆகும்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒளிச்சேர்க்கை ஒளிவினையோட சரியான கூற்று. 14th லெசன் சுவாசித்தல். வாங்க இந்த லெசனோட புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். மதிப்பீடு. க்வெஸ்சன் நம்பர் 1. ஒரு மூலக்கூறு பைரவிக் அமிலம் முழுவதுமாக ஆக்சிஜனேற்றம் அடைந்து உருவாகும் ஏடிபி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. ஒரு மூலக்கூறு பைரவிக் அமிலம் வந்து முழுவதுமாக ஆக்சிஜனேற்றம் அடைந்து உருவாகிற ஏடிபி மூலக்கூறுகளோட எண்ணிக்கை வந்து எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 15. க்வெஸ்சன் நம்பர் 2. இரண்டு மூலக்கூறு சைட்டோசோலிக் NADH ப்ளஸ் H+ ஆக்சிஜனேற்றம் அடையும் போது தாவரங்களில் உருவாகும் ஏடிபி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. ரெண்டு மூலக்கூறு சைட்டோசோலிக் NADH ப்ளஸ் H+ வந்து ஆக்சிஜனேற்றம் அடையும் போது தாவரங்களில் உருவாகிற ஏடிபி மூலக்கூறுகளோட எண்ணிக்கை வந்து எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 3. க்வெஸ்சன் நம்பர் 3. கிளைகாலிசைஸ் மற்றும் கிரப் சுழற்சியின் இணைக்கும் இந்த சேர்மம். கிளைகாலிசைஸ் மற்றும் கிரப் சுழற்சி இந்த ரெண்டையும் இணைக்கிற சேர்மம் வந்து எந்த சேர்மம்னு கேட்குறாங்க. ஆன்சர் அசிடைல் கோஏ. கிளைகாலிசைஸ் மற்றும் கிரப் சுழற்சியினை இணைக்கும் அசிடைல் கோஏ சேர்மம். க்வெஸ்சன் நம்பர் 4. கூற்று. ஆக்சிஜனேற்ற பாஸ்பரிகரணம் மைட்டோகாண்ட்ரியாவின் எலக்ட்ரான் கடத்து சங்கிலியில் நடைபெறுகிறது. ஆக்சிஜனேற்ற பாஸ்பரிகரணம் வந்து மைட்டோகாண்ட்ரியாவோட எலக்ட்ரான் கடத்து சங்கிலியில் வந்து நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கூற்று. காரணம், சக்சினைல் கோயே பாஸ்பரிகரணம் அடைந்து சக்சினிக் அமிலமாக தளப்பொருள் பாஸ்பரிகரணத்தால் நடைபெறுகிறது. சக்சினைல் கோயே வந்து பாஸ்பரிகரணம் அடைந்து சக்சினிக் அமிலமாக தளப்பொருள் பாஸ்பரிகரணத்தால் வந்து நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து காரணம். இப்போ இந்த கூற்று மற்றும் காரணம் வந்து சரியா தவறான்னு கேட்குறாங்க. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. காரணம், இப்போ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள கூற்று மற்றும் கொடுக்கப்பட்டுள்ள காரணம் ரெண்டுமே வந்து சரி, ஆனால் கொடுக்கப்பட்டுள்ள காரணம் வந்து கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் 5. கீழ்கண்டவற்றுள் கிரப் சுழற்சியில் நடைபெறாத வினை எது? கீழே கொடுத்துருக்கிறதுல கிரப் சுழற்சியில் நடைபெறாத வினை வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஃப்ரக்டோஸ் 1.6 பிஸ்பாஸ்பேட் உடைந்து இரண்டு மூலக்கூறு 3C சேர்மங்களாக மாறுகிறது. ஃப்ரக்டோஸ் 1.6 பிஸ்பாஸ்பேட் வந்து உடைந்து இரண்டு மூலக்கூறு 3C சேர்மங்களாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறத கிரப் சுழற்சியில் நடைபெறாத வினை. 15th லெசன் தாவர வளர்ச்சியும் படிம வளர்ச்சியும். வாங்க இந்த லெசனோட புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். மதிப்பீடு. க்வெஸ்சன் நம்பர் 1. தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடு. கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து தவறான வாக்கியம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் முதிர்ச்சியுறு நிலையில் செல்கள் மேலும் வளர்கிறது. முதிர்ச்சியுறு நிலையில் வந்து செல்கள் மேலும் வளர்கிறது அப்படிங்கிறது வந்து தவறான வாக்கியம். க்வெஸ்சன் நம்பர் 2. கப்பியின் விட்டம் 6 அங்குலம், குறிமுள்ளின் நீளம் 10 அங்குலம் மற்றும் குறிமுள் நகர்ந்த தூரம் 5 அங்குலமாக இருந்தால் தாவரத்தின் உண்மையான நீள் வளர்ச்சியை கண்டுபிடி. கப்பியோட விட்டம் வந்து 6 அங்குலன்னு கொடுத்துருக்காங்க, குறிமுள்ளோட நீளம் 10 அங்குலன்னு கொடுத்துருக்காங்க மற்றும் குறிமுள் நகர்ந்த தூரம் வந்து 5 அங்குலமாக இருந்தால் தாவரத்தோட உண்மையான நீள் வளர்ச்சியை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் 3 அங்குலம். க்வெஸ்சன் நம்பர் 3. ஒரு பால் மலர்கள் கொண்ட தாவரங்களில் இந்த ஹார்மோன்களால் இனமாற்றம் நிகழ்கிறது. ஒரு பால் மலர்கள் கொண்ட தாவரங்களில் வந்து கீழே கொடுத்துருக்கிற எந்த ஹார்மோன்களால் வந்து இனமாற்றம் நடைபெறுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் சைட்டோகைனின். க்வெஸ்சன் நம்பர் 4. சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. க்வெஸ்சன் நம்பர் 1. மனித சிறுநீர், அதற்கு நேராக ஆக்சின் பி. க்வெஸ்சன் நம்பர் 2. மக்காச்சோள எண்ணெய், அதற்கு நேராக GA3. க்வெஸ்சன் நம்பர் 3. பூஞ்சைகள், அதற்கு நேராக அப்சிசிக் அமிலம் 2. க்வெஸ்சன் நம்பர் 4. ஹெர்ரிங் மீன் விந்து, அதற்கு நேராக கைனட்டின். க்வெஸ்சன் நம்பர் 5. இளம் மக்காச்சோளம், அதற்கு நேராக ஆக்சின் ஏ. க்வெஸ்சன் நம்பர் 6. இளம் பருத்திக்காய், அதற்கு நேராக சியாட்டின். இப்போ இந்த பொறுத்துக்காவோட ஆன்சர் பார்த்துடலாம். க்வெஸ்சன் நம்பர் 1. மனித சிறுநீர், அதனுடைய ஆன்சர்
ஆக்சின் ஏ. க்வெஸ்சன் நம்பர் டூ, மக்காசோள எண்ணெய், அதனுடைய ஆன்சர் ஆக்சின் பி. க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, பூஞ்சைகள், அதனுடைய ஆன்சர் ஜிஏ த்ரீ. க்வெஸ்சன் நம்பர் ஃபோர், ஹெர்ரிங் மீன் விந்து, அதனுடைய ஆன்சர் கைனட்டின். க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ், இளம் மக்காச்சோளம், அதனுடைய ஆன்சர் சியாட்டின். க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ், இளம் பருத்திக்காய், அதனுடைய ஆன்சர் அப்சிசிக் அமிலம் டூ. க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ், தாவரங்களின் விதை உறக்கம், தாவரங்களோட விதை உறக்கம் வந்து எங்கே நடைபெறுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், விதை சிதைவை தடுக்கிறது. தாவரங்களோட விதை உறக்கம் வந்து விதை சிதைவை தடுக்கிறது. க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ், பின்வருவனவற்றுள் எந்த முறை விதை உறக்கத்தினை நீக்க பயன்படுத்தப்படுகின்றன. கீழே கொடுத்துருக்கிற எந்த முறை வந்து விதை உறக்கத்தை நீக்க பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நாம் 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி தமிழ் மீடியத்தோட வால்யூம் 2 புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.